அடுத்த சீன்ல அவங்க அம்மாவோட ட்ரெஸ் மேக்கப் எல்லாம் எடுத்து போட்டுட்டு கிளப்புக்கு வரா. இந்த பிளானையாவது ஒழுங்கா எக்ஸிக்யூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரிங்க்ஸ் அடிச்சிடுறா. சரியான போதையில அப்படியே தடுமாறிட்டே உள்ள வரா. உள்ள வந்து பார்த்தா அங்க நம்ம ஹீரோ இருக்கான். ரெண்டு பேருமே அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. இப்ப ஹீரோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் கிட்ட பேசுறதுக்காக வந்திருப்பான். அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பணக்கார பசங்க, நம்ம ஹீரோவும் பணக்கார பையன்தான். அது என்னாச்சுன்னு போக போக நம்ம பாக்கலாம். இந்த டைம் நம்ம ஹீரோயினை பார்த்ததும் நம்ம ஹீரோ விஜயோட ஃப்ரெண்ட் ஒருத்தவன் பக்கத்துல இருக்கால அந்த ப்ளூ கலர் கோட் போட்ட பக்கி, அவன் என்ன பண்றான், நம்ம ஹீரோயினை பக்கத்துல இழுத்து உட்கார வச்சு அவளுக்கு ட்ரிங்க்ஸ் எல்லாம் ஊத்தி கொடுக்கறான். இத ஹீரோ பார்த்துட்டு புடுங்கி புடுங்கி வச்சிட்டு இருக்கான். சின்ன பொண்ணுக்கு என்ன பண்ற அப்படின்னு முறைக்கிறான். உடனே அவனோ உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய நம்ம ஹீரோவ வம்பிழுத்துட்டே இருக்கான். இப்படியே இவன் வம்பிழுத்துட்டே இருக்கிறது ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. நீ ஏன் இப்படி ஓவரா சீன் போட்டுட்டு இருக்க பொண்ணு முன்னாடி? உன் ஃபேமிலிக்கு தான் பேங்க் கரப்ட் ஆச்சுல, இப்ப கூட அடங்கி வசிக்க மாட்டியோ, சீன் இன்னும் அப்படியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ளூ கோட் போட்ட பக்கி ஓவரா பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ விஜய்க்கு செம்மையா கடுப்பாகுது. பிரச்சனை பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயினை வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கூப்பிடுறான். ஹீரோயின் அப்படியே உட்காந்துட்டே இருக்கா. இவன் என்ன பண்றான், அந்த பக்கத்துல இருக்க பக்கி காலை டேபிள் மேல வச்சுட்டு முடிஞ்சா போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே திமிர் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு என்ன பிளான்னா, நம்ம ஹீரோயினுக்கு சரக்கூத்தி கொடுத்துட்டு கொஞ்சம் மிஸ்பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிருப்பான். இவன் வண்டவாளம் தான் நம்ம ஹீரோக்கு தெரியுமே, அதனால அவளை தர தரன்னு இழுத்துட்டு வெளியில கூட்டிட்டு போவான். இப்போ அந்த பக்கி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருப்பான். கோவத்துல நான் இப்பவும் சொல்றேன், நீங்க ஃப்ரெண்டு நினைச்சுதான் வந்தேன், ஆனா ஃப்ரெண்ட்ஸா இருக்கிறதுக்கு கூட உங்களுக்கு எல்லாம் பணம் தேவையில்ல, பணம் தேவையில்ல, பணம் இருக்கிறப்ப என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுனீங்க, இப்ப எப்படி எல்லாம் பேசுறீங்க, இனிமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு யாருமே இல்ல, எப்பவுமே என் மூஞ்சில முழிச்சிடாதீங்க, நானும் உங்க மூஞ்சிலே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தர தரன்னு எடுத்துட்டு வெளியில போயிடுவான். ஹீரோயினுக்கு அப்படி ஒரு கோவம் வருது, போச்சு போச்சு, என் பிளான் எல்லாமே போச்சு, உன்னை யார் இப்படி எல்லாம் பண்ண சொன்னா, எதுக்கு என்னை இழுத்துட்டு வந்த, போச்சு எல்லாமே போச்சுன்னு செம்மையா அழுகிறா. ஹீரோக்கு அப்படி ஒரு கஷ்டமாயிடுது. உன் நல்லதுக்கு தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எடுத்துட்டு வந்துறான். இது என் நல்லதுக்கு, என் லைஃபே போச்சு, நான் ஸ்கூல்ல மாத்துறதுக்காக ஒரு பெரிய பிளான் பண்ணிருந்தேன், இப்படி கெடுத்துட்டியே அப்படின்னு சொல்றான். உடனே என்ன பிளான் பண்ணிருந்த அப்படின்னு ஹீரோ கேக்குறான். அவளோட பிளான் எல்லாத்தையுமே இவளும் சொல்றா. உடனே ஹீரோ சொல்றான், நீ ரொம்ப சின்ன குழந்தை, உன்னோட தாட்ஸ் எல்லாமே சின்ன விஷயமா தான் இருக்கும், ஆனா நீ நினைக்கிறது எதுவுமே இங்க நடக்காது, நான் மட்டும் இல்லன்னா உன் நிலைமை என்ன ஆயிருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்றான். ஆனா அவன் மனசுக்குள்ள தெரியுது இவளை வீணா ஆக்கிருவாங்க அப்படின்னு. ஆனா அவர் சொந்தா பயந்துடுவான்னு சொல்லிட்டு அவகிட்ட எதுவுமே சொல்ல மாட்டான். ஆனா ஹீரோயின் இவன் நல்ல மனசை புரிஞ்சுக்காம ரொம்பவே கத்துறா திட்டுறா. இப்ப நம்ம ஹீரோ சரி ஓகே இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவன் ஒர்க் பண்ற அந்த புக் ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபுல் ஹோமோட எபிசோட் 11 எடுத்துட்டு வந்து கொடுக்கறான். இதை பார்த்ததும் ஹீரோயினுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாயிடுது. வா இந்த புக்கா எனக்காக தான் எடுத்து வச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இப்போ நம்ம ஹீரோ அழகா அவ சந்தோஷப்படுறத பாத்துட்டே இருந்துட்டே இருக்கான். இப்போ மெதுவா நம்ம ஹீரோயின் உனக்கு பேங்க் கரப்ட் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறா. எனக்கு இல்ல, என்னோட அப்பாக்கு, என்னோட அப்பா ஒரு பெரிய பிசினஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட கதையெல்லாம் சொல்றான். ஃபுல் கதையை சொல்லல பட் கொஞ்சமா சொல்றான். ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே ஹீரோ இட்ஸ் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்றான். இப்ப ஹீரோயின் மெதுவா, ஆமா உங்களோட வயசு எத்தனை இருக்கும் அப்படின்னு கேக்குறான். உடனே நம்ம ஹீரோவும் எனக்கு 22 வயசு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு வா ஐயோ அப்படின்னு கத்துறா. இதே மாதிரிதான் நான் கத்துனேன்ல, அதே மாதிரிதான் கத்துவா. உடனே இதை கத்திட்டு உங்களுக்கு 22 வயசா, அஜிஜோ சாரி சார், நான் உங்களுக்கு சின்ன பையன் நினைச்சிட்டு பேசிட்டேன் சார், மரியாதெல்லாம் இல்லாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. ஓகே இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இப்போ அவ சரி ஓகே நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு புக் எடுத்துட்டு திரும்புவா. இப்ப ஹீரோ உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அப்படி ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துட்டே இருக்காங்க. என்னோட பேரு சோனியா அப்படின்னு சொல்றா. நீங்க என் பேரை கேட்டுட்டீங்க, பதிலுக்கு நானும் உங்க பேரை கேட்கணும்ல, உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேக்குறா. என் பேரு விஜய் அப்படின்னு சொல்றான். இந்த நேம் அழகா இருக்குல்ல, சரி ஓகே அதோட இந்த சீன் முடியுது. அப்படியே கொஞ்சம் வெக்கப்பட்டுட்டே இவளும் ஓடுறா. இவ ஓடுறத நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கான். இங்க வீட்டுக்கு வந்துட்டு இன்னைக்கு நடந்த விஷயம், மலையில கொடை கொடுத்தால அந்த எல்லா விஷயத்தையும் அவளோட ஆன்லைன் ஃப்ரெண்டுக்கு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபென்சிங் டீம் என்னோட ஸ்கூல்ல இருந்து எடுத்துட்டாங்க, நான் எப்படி பிரீத்தி மாதிரியே வால் சண்டையில ஒரு பெரிய ஆளா வரப்போறேன்னே தெரியல அப்படின்னு அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த முகம் தெரியாத ஃப்ரெண்டும்,
நீ ஏன் ஓ உலகத்துக்குள்ளேயே இருக்க, பிரீத்தியோட உலகத்துக்குள்ள போக ட்ரை பண்ணே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கேட்டுட்டு அவளுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கு. அட ஆமால, நான் அவளோட உலகத்துக்கே போக ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவளோட ஸ்கூல்லே ஜாயின் பண்றதுக்காக ஃபிக்ஸே பண்ணிடுறா. அம்மா கிட்ட போய் பேசியே ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறா. காலையில விடுது, மனசுல தைரியத்தை வர வச்சுட்டு அவ அம்மா கிட்ட போய் பேசுறா. அவங்க அம்மாக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அதை இருக்கட்டும், இது என்ன, என்னோட ட்ரெஸ்ஸ போட்டுட்டு எங்க போன, இதுல பேட் ஸ்மெல் வருது, ட்ரிங்க்ஸ் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அவளும் வாய்ந்துட்டு ஆமா நான் பப் போனேன், ட்ரிங்க்ஸ் பண்ணேன் அப்படின்னு கத்திடுறா. உடனே அவங்க அம்மாக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. உன்னை இதுக்காக தான் வளர்த்தேனா, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டே இருக்க, உன்னை வளர்க்கறதுக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா செம்மையா திட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன ஸ்கூல்ல மாத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கா. ரெண்டு பேருக்குள்ளே வாக்குவாதம் போய்கிட்டே இருக்கு. இப்ப ஹீரோயினோட அம்மா அவ படிச்சிருக்க அவளுக்கு ரொம்பவே பிடிச்ச அந்த காமிக் புக் எடுத்து வேகமா கோவத்துல கிழிச்சு தூக்கி போட்டுறாங்க. இதை பார்த்ததும் ஹீரோயினால தாங்கிக்கவே முடியல. நீங்க ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க, நீங்க இப்படி எல்லாம் பண்றதுனாலதான் மனசை விட்டு உங்ககிட்ட என்னால பேசவே முடியல, எனக்கு பிடிச்ச ஒரே விஷயம் அந்த காமிக்ஸ் புக் தான், அதையும் கிழிச்சு போட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செம்மைய கத்துறா. நீங்க யார் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க எப்படி மூச்சு அடிச்ச மாதிரி பண்ணுவீங்க, நெகட்டிவா பேசுவீங்கன்னுதான், அப்பா இறந்தக்கு அப்புறத்துல இருந்து உங்ககிட்ட நான் பேசுறதே இல்ல, எனக்கு இனிமே உங்களை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அழுதுட்டே போயிடுறா. வெளியில வந்துட்டு கிழிஞ்ச புக் எடுத்து பாத்துட்டு இருக்கா. புக்கு எல்லாமே தண்ணிக்குள்ளலாம் விழுந்து ரொம்பவே வீணா போயிடுச்சு. அதை பார்த்துட்டு செம்மையா அழுகுறா. அடுத்த சீன்ல அவங்க அம்மா யார்கிட்டயோ போன் பேசிட்டு இருக்கத காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் அந்த கிழிஞ்ச புக் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டு அயன்லாம் பண்ணிட்டு எப்படியாவது சரி பண்ண முடியுமா அப்படின்னு அழுதுட்டே பாத்துட்டு இருக்கா. புக்கு ஒன்னும் சரிபடுற மாதிரி தெரியல. இந்த டைம் கரெக்டா ஒரு கால் வருது. யாருன்னா நம்ம ஹீரோ விஜய் தான். கால் பண்ணிட்டு சரி ஓகே நான் காமிக்ஸ் புக் கொடுத்தேன்ல, அது இன்னைக்கு ஈவினிங் சீக்கிரமா எடுத்துட்டு வந்து கொடுத்துடு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ஐயோ போச்சு, இந்த புக்கை நான் எப்படி ரிட்டர்ன் பண்ணுவேன், இப்படி கிழிஞ்சு கிடக்குது, என்கிட்ட கொடுக்கறதுக்கு காசு கூட இல்லையேன்னு சொல்லிட்டு செம்மையா கத்தி அழுகுறா. அப்படியே நைட் ஆகுது. முடிஞ்ச அளவுக்கு அந்த புக்கை எப்படியும் மேனேஜ் பண்ணிட்டு அந்த புக் ஷாப்ல வந்து கொடுக்கறதுக்காக வரா. இப்போ கரெக்டா அந்த புக்கை போடுறதுக்காக அந்த ஷாப்ல ஷெட்டர்ல ஒரு சின்ன ஓட்டை மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஓட்டையில புக்கை வைக்கிறா. அங்க உள்ளக்கு ஹீரோ இருக்கான். அந்த புக்கை அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கான். கரெக்டா ஷெட்டரை ஓபன் பண்றான். ஹீரோ நிக்கிறான். இதை பார்த்துட்டு ஐயோ போச்சு மாட்டினேன் அப்படின்னு ஹீரோயின் கத்துறா. வழக்கம் புக்கு செக் பண்ணுவால, அதே மாதிரி புக்கு ஓபன் பண்ணி செக் பண்றான். இங்க புக்குக்கு பதிலாக ஒரு பேப்பரை ஒட்டி வச்சுட்டு காமிக்ஸ்க்கு மாதிரியே அப்படியே அவளும் பல்லெல்லாம் போட்டு வரைஞ்சி வச்சிருக்கா. கீழே அப்படியே அவளே டயலாக்லாம் எழுதி வச்சிருக்கா. இதை பார்த்துட்டு ஹீரோக்கு செம்ம சிரிப்பு வருது. இந்த டைம் இவன் இங்க பாத்துட்டு இருக்க டைம், ஓகே நான் போறேன் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு அவ வேகமா ஓடி போயிடுறா. இதை பார்த்துட்டு நில்லு எங்க ஓடுற அப்படின்னு நம்ம விஜய் கத்திட்டே பின்னாடி வரான். உடனே இவன் மாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் புக்கை கிழிச்சாங்க, நான் கிழிக்கல, எங்க அம்மா என்ன போட்டு அடிச்சிட்டாங்க, புக்கை கிழிச்சிட்டாங்க, என்ன மன்னிச்சிடுங்கன்னு சொல்லிட்டு செம்மைய அழுகுறா. உடனே இவனுக்கு பயம் வருது. இரு இரு இரு, ஏன் இப்படி அழுகுற, சுத்தி பாக்குறவங்களாம் என்ன என்ன நினைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவளும் என்னை மன்னிச்சிடுங்க, என்கிட்ட கொடுக்கறதுக்கெல்லாம் காசு இல்லைங்க, இந்த புக்கை நீங்களே வச்சுக்கோங்க, எங்கள் அம்மா தான் இந்த புக்கை கிழிச்சு போட்டாங்கன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு அழுதுட்டே கத்துட்டு ஓடுறா. இவனுக்கு ஒன்றுமே புரியல, என்னடா இவ இப்படி இருக்காளேன்னு சொல்லிட்டு அவள் ஓடுறத பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் என்ன, அந்த புக்கை அப்படியே அவள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுறான். அவள் அழகா கியூட்டா இந்த மாதிரி கிறுக்கி வச்சிருக்கதெல்லாம் வீட்டுக்கு போயிட்டு அந்த காமிக்ஸ் புக்கை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அவள் கீழே டயலாக் வேற எழுதி வச்சிருக்கா. கிஸ் பண்ணுற சீனுக்கெல்லாம் டயலாக் அவளே கொடுத்துருக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோ சிரிச்சிட்டு இருக்கான். இப்படி இந்த சீன் முடியுது. காலையில விடியுது, நம்ம ஹீரோயின் அந்த பக்கத்து ஸ்கூலோட கோச்சை பார்க்க போயிருக்கா. அங்க கோச் சரியான தீனி பண்டாரம் போல எனி டைம் ஏதாவது சாப்பிட்டுட்டே இருக்காங்க. இப்ப இவ வந்து பேசுறப்போ, நான் உங்க ஸ்கூல்ல வந்து ஜாயின் பண்ணணும், எனக்கு ட்ரைனிங் கொடுங்க கோச் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. சரி ஓகே கொடுக்குறேன், அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு டெஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆப்பிள் தூக்கி போட்டு இதை கரெக்டா பாயிண்ட் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு செம்ம பயம் ஆகுது. அங்க கோச் கரெக்டா ஆப்பிள் தூக்கி போடுறாங்க. கடவுளே குத்திருன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த வாழை வச்சு குத்துறா. அழகா ஆப்பிள் உள்ள சொருவிருது. அவளாலேயே அவளுக்கு நம்ப முடியல. ஓ குத்திருச்சு குத்திருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா. இதை பார்த்துட்டு கோச்சுக்கும் நம்ப முடியல, வா அப்படின்னே பாத்துட்டு இருக்காங்க. சரி ஓகே நீ பாஸ் ஆயிட்ட, சரி உள்ள வா அப்படின்னு உள்ள கூட்டு போறாங்க. உள்ள போயிட்டு ஏதாவது டெஸ்ட் வைப்பாங்கன்னு பார்த்தா இது அடுத்த டெஸ்ட்னு சொல்லிட்டு கையில ₹1,000 காசு வச்சுட்டு ஒத்தையாரட்டையா விளையாண்டுட்டு இருக்காங்க. இப்படியே விளையாட விளையாட நம்ம ஹீரோயின் தோத்து போயிட்டே இருக்கா. அப்படியே அந்த
பிதாமகன் படத்துல உருட்டி விளையாடுவாங்க தெரியுமா, பத்மினி ருக்மினி சொல்லிட்டு ஏதோ ஒரு கேம் இருக்குமே, உருட்டு விளையாட்டா என்னமோ தெரியல. ஸோ அந்த மாதிரி இங்க இவ தோக்க 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 அவளோட திங்ஸ் எல்லாத்தையும் நம்ம கோச் கிட்ட எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கா. செம்ம டயர்ட் ஆயிடுறா, என்ன கோச் நான் தோத்துக்கிட்டே இருக்கேன், இதுல தோத்துட்டேன்னா எனக்கு ட்ரைனிங் கொடுக்க மாட்டீங்களா அப்படின்னு ரொம்பவே பயப்படுறா. இப்ப கடைசியா தோத்து தோத்து அவளோட ஷூ எடுத்து மேல வச்சிடறா. போச்சு நான் தோத்துட்டேன், என்ன சேர்த்துக்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே முட்டி போட்டு கோச் கிட்ட செம்மை அழுதுட்டு இருப்பா. இவன் இப்படி ஃபீல் பண்றத பாத்துட்டு கோச் சரி சரி ஓகே நான் உனக்கு சொல்லி தரலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு அவளுக்கு செம்ம சந்தோஷமாகுது. வாவ் ஜாலி, தேங்க்யூ கோச் அப்படின்னு குதிச்சு குதிச்சு கத்துறா. இவ சந்தோஷப்படுறது நமக்குமே ரொம்ப ஹாப்பியா இருக்கும். உடனே இந்த கோச்சும் ஓகே ஓகே போயிட்டு வா சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவ போன அடுத்த கையோட இங்க பாருங்களேன் இந்த கோச்ச, சப்பையா அல்ப விஷயத்துக்கு சந்தோஷப்படுற மாதிரி அவளோட ஷூ எடுத்துட்டு வேகமா கோச் காலில் போட்டுட்டு கரெக்டா இருக்குல்ல ஏன் சைஸ் தான் இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. என்ன கோச் இவங்க, காமெடி கோச்சா இருப்பாங்களோ. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயினோட அம்மா இந்த கோச்சை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ரெண்டு பேருக்குமே முன்னாடியே தெரியும் போல, ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க. எப்படி என்னோட பொண்ணு உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட அம்மா கேக்குறாங்க. உன் பொண்ணு உன் வீட்டுக்காரோட இறுதி ஊர்வலத்துல பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனா ஒன்னதான் காணோம், உன் பொண்ணை பார்த்தேன், அழுதுட்டு இருந்தா, ரொம்பவே அழுதா அப்படின்னு சொல்லிட்டு கோச் சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோயினோட அம்மாவும் சோகமா அமைதியாவே இருக்காங்க. என்னோட பொண்ணுதான் அவங்கிற விஷயத்த யார்கிட்டயும் வெளியில சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்றா. சரி ஓகே, நான் தான் உன்கிட்ட இந்த மாதிரி கேட்டேன், என் பொண்ணை சேர்த்துக்க சொல்லி சொன்னேன்னு சொல்லிட்டு யார்கிட்டயும் சொல்லாத, முக்கியமா என் பொண்ணு கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்றாங்க. உடனே இந்த கோச்சும் நீ வந்து கேட்டனால ஒன்னும் உன் பொண்ணை நான் அக்செப்ட் பண்ணல, உன் பொண்ணு நிஜமாவே என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் அந்த வாலில ஆப்பிள் குத்துறதோடு வச்சுக்கிட்டு இருக்கா. அப்படி அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு ரோட்லயே நடந்து வந்துட்டு இருக்கா. இப்ப பின்னாடி கார் வருது, வேற யாரும் இல்ல நம்ம ஹீரோயினோட அம்மா தான். ஏறி வண்டியில வந்து உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் நான் இதுக்கு வரணும், எனக்கு கால் இருக்கு, நானே நடந்து போறேன் அப்படின்னு சொல்றா. உடனே அவங்க அம்மா உனக்கு நியூ யூனிஃபார்ம் ரெடி பண்ணணும், உன்னோட சைஸ் எனக்கு தெரியாது, கூட்டிட்டு போலான்னு பார்த்தேன், சரி வரலன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு போறாங்க. இவளுக்கு ஷாக் ஆயிடுது, என்ன நியூ யூனிஃபார்மா, ஐயோ அம்மா ஸ்கூல்ல சேர்க்க போறீங்களா, நான் வரேன் இருங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்திட்டே பின்னாடியே ஓடிட்டு இருக்கா. அப்படியே இந்த சீன் முடியுது. காலையில விடியுது, புது ஸ்கூல் ஜாயின் பண்ண போறோம்னு சொல்லிட்டு புது யூனிஃபார்மோட ஒரு புத்துணர்ச்சியா பாசிட்டிவ் வைபோட நின்றுட்டு இருக்கா. இப்ப கரெக்டா ஹீரோ வருவான்ல, நியூஸ் பேப்பர் தூக்கி போடுவான்ல, அந்த டைமுக்கு கரெக்டா வெளியில வந்துட்டு இப்ப நியூஸ் பேப்பர் தூக்கி போடுவான்னு சொல்லிட்டு கரெக்டா தூக்கி போடுறான். இப்போ அழகா கேட்ச் பண்ணிட்டு ஹே நீ வண்டியா, அவங்க கிட்ட உன்ன சொல்லணும், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நான் புது ஸ்கூலுக்கு ஜாயின் பண்ண போறேன், அதான் அந்த பிரீத்தி இருக்கிற ஸ்கூலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. நான் சொல்றதுலாம் உனக்கு கேக்குதா, இங்கதான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. சரி சரி ஓகே, உனக்கு கேட்கலனாலும் பரவாயில்ல, நான் உன்கிட்ட கோச்சுக்க மாட்டேன், ஏன்னா நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேனே அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. இவங்க கத்துறது எல்லாத்தையும் கீழே நம்ம ஹீரோ கேட்டுட்டே சிரிச்சுட்டே இருக்கான். அவன் காதலையும் விழுது, நீ சந்தோஷமா இருந்தா எனக்கும் ஹாப்பி தான் அப்படின்னு சொல்றான். இவங்க சந்தோஷப்படுறத பார்த்துட்டு நம்ம ஹீரோ விஜயும் ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள மீட் ஃபார் ஈச் அதர்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோ விஜய் ரொம்பவே ஹேண்ட்ஸமா இருக்கான்ல, அதுவும் ஹைட்டா கொஞ்சம் ஒல்லியா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே 25-21 ஃபர்ஸ்ட் எபிசோட் முடியுது. நாளைக்கே எபிசோட் 2 பார்க்கலாம். எபிசோட் 1 ரொம்பவே சூப்பராக இருந்துச்சுல்ல, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன், நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.